மறைந்த வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்த வந்துள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான விவரங்களை தரையிறக்கிறார் செய்தியாளர் மகேஷ். வணக்கம் மகேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று உயிரிழந்த எம் எஸ் சுவாமிநாதன், குறிப்பாக சிந்தனை கட்சியினுடைய நாயகர், விவசாயிகளுடைய பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அரைமுறைக்கு சொந்தக்காரர்களுடைய எம் எஸ் சுவாமிநாதன் நேற்று உயிரிழந்ததை தொடர்ந்து அவர்கள் உட்பட்டு அஞ்சலி செலுத்த வகையில சென்னை தரமணையில் உள்ள அவருடைய பவுண்டேஷன்ல அவருடைய உடலானது வைக்கப்பட்டு அதற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பாக அஞ்சலி செலுத்துகிறார். எனவே கும்பகோணத்தில் சிறந்த எம் எஸ் சுவாமிநாதன் அவர் ஆசியாவை நோக்கில் பொறித்து, அதே போல விருது பத்ம விபூஷன், இந்தியாவில் பசுமை புரட்சியை ஏற்படுத்தியவர், அரிசி மகசூலை அதிகப்படுத்தியவர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அவர் செய்துள்ளது நாட்டிற்கு பெருமையாக பார்க்க முடியுது. 98 வயதில் நேற்று சென்னையில் அவர் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு நாட்டினுடைய தலைவர்களும், அதே போல இந்தியாவினுடைய பிரதமர், அதே போல குடியரசுத் தலைவர், அதே போல மாநிலங்கள் பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்களும் தொடர்ந்து இரங்கல் செய்தியை வெளியிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய குடும்பத்தினர் பொதுமக்கள் அஞ்சலிக்காக தரமணியில் உள்ள அவருடைய பவுண்டேஷனில் உடல் வைத்துள்ளனர். மேலும் நாளை தமிழகத்தினுடைய மரியாதையோடு அவருடைய உடலானது வெதன மின்மயனத்தில் தகனம் செய்யப்பட உள்ளதான் நம்மால் பார்க்க முடியுது. மறைந்த வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்த வந்தார். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள், இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.